Hi friends, welcome to Sendil Nathan's Lifestyle. In this video, I will cover my house. I will cover a small interior work. This is usually a hall partition. So, if you have a hall, ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலா இருந்துச்சுன்னா அந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி இப்போ என்னோடய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பூஜை ரூம்னு ஒன்று தனியாக இல்லை. ஸோ அதனால் நான் கார்னரில் ஒரு பூஜை ரூம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு பூஜை ஒரு போர்ஷனை மட்டும் ஒரு ரூமாக மாற்றணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணணும். அது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராகவும் பண்ணலாம், இல்லைனா அது சில பேர் வந்து மூவபிளாகவும் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் ஃபிக்சர் தான், பட் ஒரு வால் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டெக்கார் ரிலேட்டடில் ஒரு வால் பார்ட்டிஷன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டியிருந்தேன். ஸோ எப்படி வந்து நான் அந்த வால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன்னு, இது பார்த்திங்கன்னா என்னோடய வாலில் வந்து இதை ஒரு அட்டாச் பண்ணி ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸில் இந்த டிசைனில் கீழே வந்து உங்களுக்கு கபோர்ட் ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் டோரில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் டிசைன் தான் வந்து நான் என் வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, என்கிட்ட வந்து ஒரு சில டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் மேட்ச் பண்ணி வைக்கணும். அதே டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட்டிஷனாகவும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இதையே ஒரு ஃபுல் வாலாக போட்டேன்னா என்னால் அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் என்கிட்ட இருக்க திங்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எனக்கு ஒரு பார்ட்டிஷனாக வேணுன்றதுக்காக இதை டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் மூலமா வந்து உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டோரில் உங்களுக்கு நாலு பார்ட்டிஷன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபைவ் கம்பார்ட்மெண்ட்ஸ் வர மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தெலாம் நீங்கள் டெக்கார் வச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸு. ஸோ என்கிட்ட வந்து இந்த தசாவதாரம் இருக்கிறதால இதை மெஷர்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் டிசைன் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், இந்த மிடலில் வச்சது மட்டும் கொஞ்சம் வெர்டிகல் ஹைட்டாக இருக்கும். அதில் வந்து என்னோடய ஒரு மெடிசன் புத்தா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவரை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஆக்சசபிள், அதனால தான் வந்து இது வந்து பிளாக் பண்ணாமல் உங்களுக்கு இந்த சைடுலேருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைட்லேருந்தும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற இமேஜ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த சின்ன இதுவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே கொஞ்சம் இந்த பாக்ஸ் திக்னஸ்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். இந்த ஸோ டபுள் சைடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட பூஜையோட ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட இங்கே வச்சுட்டு நீங்கள் அழகாக பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் டாப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுட்டு அப்புறம் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் ஐடியாஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம், ஒரு வால் ஒரு பெரிய ஹால் எக்ஸ்டெண்டட் வால் இருந்துச்சுன்னா அந்த ஹாலை வந்து எப்படி இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி உங்களோட திங்ஸ் எல்லாம் அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் கான்ஷியஸாக வச்சு எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாஸ் மட்டும் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்களோட வீட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட வீட்டோட அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் உங்களோட கம்ஃபர்டபுள் தான், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ என்னோட என் வீட்டில் இருக்க திங்ஸை பொறுத்து நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வேறு மாதிரி திங்ஸ் இருக்குது, அதோட மெஷர்மெண்ட் வேறு இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸஸ்லாம் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம், டயக்னல் வியூவில் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட ஓன் ஐடியாஸ் தான். பட் இந்த மாதிரி ஒரு வால் பார்ட்டிஷன் பண்ணுறது மூலமா உங்களோட வீடோட லுக்கும் என்ஹான்ஸ் ஆகும், அதே மாதிரி உங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கான ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டஃபாகவும் இருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே வந்து இந்த ஐடியாஸ் மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக வேறனாச்சும் ஒன்று போஸ்ட் பண்ணணும், இல்லை எல்லா இதில் வந்து அலைன்மெண்ட்ஸ் மாற்றி வைக்கணும், வேறு மாதிரி டெக்கார் பண்ணால் நல்லாயிருக்குன்ற உங்கள் தாட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.